அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஒரு வசம் இருந்த இரண்டு துறைகளானது ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு இன்று மாலை உத்தரவுபடியாக இருந்தது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வசம் இருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆகிய இரண்டு துறைகளை அமைச்சரவையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கிட நேற்று பரிந்துரைத்து கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இரண்டு பேரும் இரண்டு அமைச்சர்களுக்கும் கூடுதலாக இலாக்காக்களை ஒதுக்கி வழங்கியிருந்தாலும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது குற்ற முறை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதால் அவர் அமைச்சராக தொடர அனுமதிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்து செயல்படுவாரா அல்லது வெறும் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவாரா, இலாக்காக்கள் இல்லாத அமைச்சராக செயல்படுவாரா என்பதற்கான ஒரு நீண்ட நெடிய வினாவானது இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருந்த மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆகிய அவரது உடல்நிலையின் காரணமாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மின்சாரத்துறையும் அதே போல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையும் திருத்தி வழங்கி தமிழ்நாடு அரசானது ஆணை பிறப்பித்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரவும் ஆணையிடப்பட்டுள்ளது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை குறித்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமைச்சராக தொடர முடியாது, அதற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரவும் ஆணையிட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான முக நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்றிலிருந்தே இந்த விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்திருந்த நிலையில் தமிழக அமைச்சரவையில் யார் இடம்பெற வேண்டும், யாருக்கு எந்த இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டும் என்பது முதலமைச்சரினுடைய உரிமை சார்ந்த விஷயம் என்றும் அதில் ஆளுநர் தலையிட முடியாது, அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர அனுமதிக்க முடியாது என்றும் அதற்கு ஒப்புதல் வழங்க முடியாது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது மிக முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆணையிட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல அமைச்சரவையில் யார் இடம்பெற வேண்டும், யாருக்கு எந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும், அல்லது இலாக்காக்கள் இல்லாத அமைச்சராக அவர் தொடர முடியும் என்பது குறித்தான முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் உரிமை முதலமைச்சருக்கே இருக்கிறது என்ற நிலையானது தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு அரசியல் விமர்சகர்களாகட்டும், மூத்த அரசியல்வாதிகளாகட்டும், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற பலரும் இந்த ஒரு கருத்தை வலியுறுத்திருந்த நிலையில் தற்பொழுது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் தமிழக ஆளுநர் இந்த அமைச்சரவையினுடைய இலாக்காக்கள் மாற்றத்திற்கு, அதாவது இலாக்காக்களை கூடுதலாக வழங்கக்கூடிய முதலமைச்சருடைய பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்காத பட்சத்தில் தமிழ்நாடு அரசே அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் நிர்வாக வசதிக்காக ஆணை என்ற ஒரு அரசாணை பிறப்பிப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று மாலை ஆளுநர்
அந்த இரண்டு இலாக்காக்களையும் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதலாக வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆணையிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் கூட கர்நாடக மாநிலத்தில் 8 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். முதன்முறையாக முதலாவதாக அவர்களுக்கு அமைச்சராக மட்டுமே பதவியேற்றாக அவர்களுக்கான இலாக்காவானது பிறகு ஒதுக்கப்பட்டது. அதே போலவே இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதே போல தமிழகத்திலும் கூட கடந்த 2015 இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த செந்தூர் பாண்டியன் என்ற அதிமுக அமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே உயிர்ந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்தே அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலையானது இருந்திருந்த நிலையில் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக தொடர்வார் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் உயிரிழக்கும் தருவாயிலும் கூட அவர் அமைச்சராகவே உயிரிழந்தார். எனவே அதே போன்றது ஒரு நடைமுறையை தற்பொழுது தமிழக அரசு பின்பற்றி இருக்கிறது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவரால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி அவரால் செயல்பட முடியவில்லை. எனவே அவர் சார்ந்து அவர் வைத்திருக்கக்கூடிய அவருடைய இலாக்காக்கள் பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக 2015 மருத்துவமனையில் அப்போது அனுமதிக்கப்பட்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் செந்தூர் பாண்டி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவர் உயிரிழக்கும் தருவாய் வரை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தது மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட்டவர்கள் என்று அதே போன்றதொரு நடைமுறை தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியை தமிழக ஆளுநர் அவர்கள் இலாக்கா இல்லாத மந்திரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்த நிலையில் முதலமைச்சர் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அமைச்சரவை யார் இருக்க வேண்டும், யாருக்கு இலாக்கா வேண்டும், யாருக்கு இலாக்கா இருக்கக்கூடாது என்பதை அவர் உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. முக்கியமான ஒரு அகலாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் அல்லது ஆளுநர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான பதில்களை அளிக்க இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது.